ஜனாதிபதி பதவியிலிருந்து என்னை அகற்றுவதற்கான சதி என கோட்டாபே ராஜபக்ச தனது நூலுக்கு பெயர் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக தெளிவுபடுத்தும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி இன்று வெளியிட்ட அறிக்கையில், 2019 நவம்பர் மாதம் தாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்தே ஒரு சில சர்வதேச உள்நாட்டு தரப்பினர் தம்மை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு நேரம் பார்த்திருந்ததாக கூறியுள்ளார். தம்மை ஜனாதிபதி பதவியிலிருந்து அகற்றுவதற்கான அரசியல் நடவடிக்கை சுதந்திரத்தின் பின்னர் தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய அமைதியான முறையில் அதிகார பரிமாற்றத்தை மாத்திரம் அனுபவித்த இலங்கையின் அரசியலை புதிய திசைக்கு இட்டுச் சென்றதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2022 இடம்பெற்ற சம்பவம் நாட்டின் அரசியல் எதிர்காலத்துக்கு பாரிய அழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் விடயம் என்பதே முன்னாள் ஜனாதிபதியின் கருத்தாகும். நாடு சுதந்திரமடைந்தமை முதல் 60 வருட காலமாக ஒருபோதும் அனுபவித்திராத வகையில் இன்று நாட்டுக்குள் வெளிநாட்டு தலையீடுகள், உலக அரசியலில் வெளித்தரப்பு வழிநடத்தல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச அனுசரணையுடன் ஆட்சியை மாற்றும் நடவடிக்கையொன்றின் நேரடி அனுபவம் தாம் நாளை வெளியிடவுள்ள நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தனது அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.